வணக்கம், நான் உங்க வாசன். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து ஈவினிங் 5 மணிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறோம் இல்லைங்க, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு தான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். அடடடா, RX100 சவுண்டுங்க. ஸ்டார்டிங் பண்ணும்போதே இனிமையா இருக்கு. அடடடா, நல்லா இருக்கு. இந்த சவுண்டு வந்தால் நல்லா இருக்குங்க. திடீர்னு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கடை, அப்புறம் வந்து ஏதாவது மைக் செட்டு போட்டு அந்த மாதிரி வந்தால் தான் பிரச்சனை. சரி விடுங்க, இதை கண்டென்ட் விட்டு வெளியே போகிறோம். அதுதாங்க, இனிமேல் ஈவினிங் 5 மணிக்கு ஷார்ப்பாக வீடியோ வந்துடும். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிடிஎஃப். அதே மாதிரி நம்ம பெரிய ரைட் கிளம்புறோம் இல்லைங்க, அதுவும் ஈவினிங் 5 மணிக்கு தாங்க போஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? இன்னும் கிளம்பல, முதல் கால் சரியாகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்பி போவோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, 2 லெஜெண்ட் போன் ஆயிருக்காங்க. அந்த 2 லெஜெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யமகா இந்த அளவுக்கு தரமா செய்வாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. வேற லெவலில் செஞ்சுட்டாங்க. சூப்பராக இருக்குங்க பைக். பட் வந்து என்ன ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அது எவ்வளோ என்ன எதுன்னா நம்ம பேசலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன்னா, எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுக்கோ அதுக்கு வந்து வேலிடான ரீசன்ஸ் இருக்குது. அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நான் ஏன் விலையேறிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறேன்னா, மிடில் கிளாஸ்க்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருந்துச்சு அந்த பைக்கு. ஸோ வந்து இப்போ அந்த ப்ரைஸ் ஏறிடுச்சு அப்படிங்கிறதுனால நிறைய பேர்னால வந்து அந்த பைக்கை ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால தான் என் பெரிய வருத்தமே. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து அந்த பைக் வாங்கிட்டீங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி நிறைய பேத்துக்கு இருக்கு, என்னன்னா இந்த பைக்ஸ் எல்லாம் வந்ததுனால R15V3 டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இது வரைக்கும் எல்லா டைமும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. V3 வந்ததுனால V2 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச R15V3 இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும், இன்னும் சில மாதங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் எந்த நம்பிக்கையில் சொல்றேன்னா, பைக் வந்து நல்லா வந்து சேல்ஸ் ஆகிற வண்டிங்க, அதனால இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பைக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு V4 M மட்டும் வச்சிருப்பாங்க. அதனால V3 வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு அவைலபிளில் தான் இருக்கும். அதனால நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஷோரூமை வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க, இன்னும் எவ்வளோ மாசத்துக்கு இருக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதுக்கான பதில் கரெக்டாக சொல்லுவாங்க. நம்ம R15V4 R15M என்ன டிஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸும் கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் எம்முக்கு செஞ்சுருக்காங்க. எம்மை வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக காட்டணுங்கிறதுனால. எந்த மாதிரி ப்ரீமியமாக காட்டுறாங்கன்னா, இந்த கேலிப்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிஸ்க் பிரேக்கோட கேலிப்பர்ஸ், அந்த டிஸ்கை வந்து ஹோல்டு பண்ணி ஒரு கேலிப்பர் பிடிச்சிருக்கும்ல, அந்த கேலிப்பரை வந்து கோல்டில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா பேக் சீட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஸ்பெஷல் சீட்னு சொல்றாங்க, அந்த ஸ்பெஷல் சீட் கொடுத்துருக்காங்க. அது போக 3D லோகோ கொடுத்துருக்காங்க, அந்த R15M அப்படிங்கிற வார்த்தையை. அது போக இன்னும் சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு, அது எனக்கு பெருசாக ஒன்றும் தெரிலங்க. அதனால ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க. நம்ம பைக் வந்து என்னென்ன கலர்ஸில் வருதுன்னா பிளாக், ரெட், ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கிரேவா சில்வரானே தெரிலைங்க. நானும் ஃபோட்டோவில் ஊத்து ஊத்து பார்க்குறேன், நிறைய பேர் கிரேன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் சில்வர்னு சொல்கிறாங்க, ரெண்டில் ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சு கிரேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த கிரே, அதுக்கப்புறம் மோட்டோ ஜிபி எடிஷனுங்க. இந்த 5 கலருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ் வேரியண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்பெக்கெல்லாம் மாறுதுங்க, ரொம்ப பெரிய ஸ்பெக்கெல்லாம் இல்லை, சின்ன சின்ன ஸ்பெக்கு மாறுது. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல, அதை பற்றி நான் வந்து வண்டியை நேரில் பார்த்து மோட்டோ வ்ளாகிங்கில் ரிவ்யூ பண்ணுவோம்ல, அப்போ வந்து நான் அதெல்லாம் மெயினாக சொல்கிறேங்க. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி நினச்ச மாதிரி தாங்க, பைக்கோட பவரை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ எவ்வளோ பிஎஸ்ல இருக்குன்னா 18.4 PS இருக்கு. ஆக்சுவலி நம்ம எவ்வளோ எதிர்பார்த்தோம்னா 18.3 PS எதிர்பார்த்தோம். பட் இது 18.4 PS கொடுத்துருக்காங்க. பட் வருத்தமாக தாங்க இருக்கு, ஏன்னா பவர் கம் பண்ணிட்டாங்க. பட் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இன்னும் அதிகமான மைலேஜ் கிடைக்குங்க. சும்மாவே R15V3 மைலேஜ் குடுன்னு கொடுக்கும். இப்போ சொல்லவா வேணும், என்னோட R15V3 19.3 PS 2020 மாடலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் தருதுன்னா, பொறுமையாக ஓட்டினா 53, 54, 50 தரும். எனக்கே 50 தந்திருக்கு, வெரைட்டி ஓட்டினா கம்மியாக தான் கிடைக்கும். அதனால இந்த பைக் வந்து நமக்கு 55 எதிர்பார்க்கலாங்க, தாராளமாக எதிர்பார்க்கலாம், ஓட்டுறவங்களை பொறுத்து இருக்குங்க. அதுக்கப்புறம் லுக் வைஸ் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் R7 லுக் வந்திருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு சிங்கிள் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு செமையாக இருக்குது. மெயினாக எனக்கு அது பிடிச்சது வந்து சைடில் அந்த 2 DRLs தாங்க, அல்டிமேட்டாக இருக்குது. அந்த பைக் லான்ச் ஆனதுக்கப்புறம் அதோட வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல, அப்போ தான் செம்மையாக அந்த சினிமாட்டிக் ஷாட்லாம் காட்டும் போது செம்மையாக இருந்துச்சு, வேற லெவல் பா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அதை பற்றி தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் பசங்கள்லாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மாப்பிள்ள நம்ம ஜாவிஸை அப்படியே V4 மாதிரி மாற்றிடா, ஒரு 15 ரூபா 17 ரூபா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, போடா போடா ஜாவிஸ் தான் நான் எப்பவுமே கெத்து அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். பட் என்னதான் இருந்தாலும் செம்ம லுக்காக இருக்குங்க. R15 Version 3 நம்ம Version 4 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது Version 4 M எல்லாம் ஒன்று தான். ஸோ வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது
ரெண்டுமே நல்லா இருக்குங்க. ஏன்னா எதையுமே விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கப்புறம் சைட் ஃபேரிங்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணலைங்க பெருசா. ஸோ வந்து சின்னதா ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் பண்ணிருக்காங்க, அந்த எக்ஸாஸ்டோட கவரை மட்டும் மாத்திருக்காங்க அவ்வளவுதான். மித்தபடி வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃப்ரண்ட்ல அண்ட் சைட்ல மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி டேங்க் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா வேற லெவல் லுக்கா இருக்கு. பைக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பைக் மாதிரி தெரியுது வீடியோல பாக்கும்போது. பட் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா டேங்கோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சோம். ஸோ வந்து 11 லிட்டர்ஸ் டேங்க் வந்து ஒரு 12 லிட்டர்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா, 12 லிட்டர்ஸ் ஆர் இல்லை அதுக்கு மேலே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அப்படிலாம் கொடுக்கல. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் 11 லிட்டர்ஸ்லேயே தான் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதான் மைலேஜ் தான் ஜாஸ்தியாக வரும்ல, அதனால அப்படியே கரெக்டாக இருக்குங்க. இந்த 11 லிட்டர்ஸ் நம்ம ஜாவிஸ்க்கே கரெக்டாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஏன் அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன்னா, நம்ம வெரைட்டி ஓட்டினோம்னா கொஞ்சம் பத்தாதுங்க. அதனால தான் பைக்கில் வந்து குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து டிராக்ஷனல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஏ என்னப்பா இது, இதெல்லாம் நான் எதிரே பார்க்கல. டிடிஎஃப் உண்மையா குயிக் ஷிஃப்டரையும் எதிர்பார்க்கல, டிராக்ஷனல் கண்ட்ரோலும் எதிர்பார்க்கல. ஏதோ சூப்பர் பைக் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்ம டியூக் 390ல குயிக் ஷிஃப்டரை கொடுத்துருக்காங்க. பட் டிராக்ஷனல் கண்ட்ரோல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கொடுத்துருக்காங்களோ டிராக்ஷனல் கண்ட்ரோல் தெரில. ஆமாம் டிராக்ஷனல் கண்ட்ரோல் இருக்கு. சூப்பர் ஸ்போர்ட்னு இருக்கா மறந்துருச்சுங்க, மறந்துருச்சு. பட் 155cc இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்னால் எதிரே பார்க்க முடியல, நம்பவே முடியலைங்க. உண்மையாகவே யமகாக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். வேற லெவலுங்க, ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்கப்பா, ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. பெஸ்ட்டு பைக்குங்க. பட் என்ன ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு. ப்ரைஸ் அதிகமானதுக்கு இவங்க நிறைய காரணம் சொன்னாலும் ஒரு சின்ன வருத்தங்கள் இருக்க தான் செய்யுது. பட் நல்லா இருக்குங்க. ஸோ வந்து நம்மளோட குயிக் ஷிஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஷிஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் தாண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து கிளச் பிடிக்காமே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ்ஃபுல்லான்னு கேட்டால் நான் பைக் ஓட்டுவேன் இல்லைங்க, என்ன மாதிரி பைக் ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லு. எப்பவுமே வரட்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லு. டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு மைலேஜை பார்த்து பார்த்து ஓட்டுறவங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. கிளச்சை பிடிச்சி ஷிஃப்ட் பண்ணிட்டு போகலாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ட்ராக் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிராக்ஷனல் கண்ட்ரோல் பற்றி எனக்கு சரியாக தெரிலங்க, என்னென்ன மோட்ஸ் கொடுப்பாங்கன்னு. ரெயின் மோட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது புதுசாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்மளோட R15V3க்கு டிராக்ஷனல் கண்ட்ரோல் வேணுமான்னு கேட்டால் எப்படி சொல்லிட்டோம், ஒரு சூப்பர் பைக்கில் கொடுப்பாங்க. அதுக்கு ஏன் கொடுப்பாங்கன்னா, அது வந்து இப்படி த்ராட்டில் பண்ணோடனே டக்குன்னு நம்மளை இழுத்துட்டு போகுங்க சரிங்களா. இப்போ மழை டைமில் அப்புறம் வந்து மண் இருக்கிற இடத்துலலாம் வந்து டக்குன்னு நம்ம த்ராட்டில் பண்ணோம்னா ஒரு இழு இழுத்து நம்மளை கீழே காட்டிடும். அந்த மாதிரி தான், அதற்காக தான் டிராக்ஷனல் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நம்ம R15V3 அவ்வளோ பவராக இருக்கான்னு கேட்டால், R15V3 பவர் இருக்குது பட் வந்து ஸ்டார்டிங் பிக்கப் இல்லை. பட் இருந்தாலும் பிகினர்ஸாக வருவாங்கள அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபியூச்சருங்க, அதனால இதெல்லாம் கொடுத்தது கண்டிப்பாக வருத்தான விஷயம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா R25, R3 இந்த மாதிரி ஒரு பைக்கில் இவ்வளோ அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேங்க. அப்புறம் சூப்பர் பைக் வாசா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், சூப்பர் பைக்கும் வாங்குவேன் இந்த பைக்கும் வாங்குவேன். நம்ம பெரிய கேரேஜே வைக்கணும்னு நமக்கு ஒரு பெரிய கனவு சின்ன வயசுலேருந்தே, அது முடியுமான்னு தெரில பட் அதை நம்ம நிறைவேற்றி காட்டணும் அவ்வளோதான். வேற லெவல் பண்ணிடலாம் விடுங்க டிடிஎஃப். இன்னும் சீக்கிரமாக R3லாம் இந்தியாவுக்குள்ள விட்டாலுங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த டிராக்ஷனல் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் இந்த குயிக் ஷிஃப்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரில. ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நானே வந்து கால் ரெடி ஆன உடனே நம்ம கோயம்புத்தூர் சைடுக்கு பைக் வந்துருச்சுன்னா அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அந்த பைக் வாங்கினாங்கன்னா டக்குன்னு ஒரு சின்ன ரைடு எடுத்துகிட்டு போய் ஓட்டு ஓட்டுனு ஓட்டி பார்த்துட்டு அதுக்கான ஒரு ஹானஸ்ட் மோட்டோ வ்ளாகிங்லேயே ரிவ்யூ கொடுத்துருவேங்க உங்களுக்கு. பட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த கால் வேறு இப்பால் சரியாகாது போலீங்க, கொஞ்சம் டைம் எடுக்குமாமா. இன்னொரு 10 days தான், 10 days கால் ரெடி ஆகிடும். டக்குன்னு நம்ம தமிழ்நாடு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்துடுறேன். எவ்வளோ எவ்வளோ அழகான இடங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வண்டி எடுத்து விரட்டு விரட்டுன்னு விரட்டி ஓட்டி வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மோட்டோ வ்ளாகிங்கில் வந்து ரிவ்யூலாம் பண்ணி போட்டுறேன் டிடிஎஃப் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டிஸ்பிளேலேயே வந்து பண்ணால் 2 options இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மோட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோட். ட்ராக் மோட்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா லேட்டஸ்ட் லேப் டைம் அண்ட் வந்து ஃபாஸ்டஸ்ட் லேப் டைம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் மோட்ல என்னென்ன இருக்குன்னா ஆவரேஜ் மைலேஜ், அதுக்கப்புறம் கூல் அண்ட் டெம்பரேச்சரு, அதுக்கப்புறம் பேட்டரி வந்து எவ்வளோ அவுட்புட்டில் வருது, இன்புட் எவ்வளோ எடுக்குது அந்த மாதிரி இது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட், இந்த மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரீட் மோட்ல காட்டுமோமாங்க. அதை வந்து சைட்ல போட்டோ போடுறேன், நீங்க பாருங்க பரவாயில்லைங்க. இதெல்லாம் நல்ல ஃபியூச்சர்ஸ். ஸோ வந்து இது வேற, டிராக்ஷனல் கண்ட்ரோல் வேறன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எதுவும் குழப்பிக்க வேணாம், பைக் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க டிடிஎஃப் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து மொபைல் இண்டிகேஷன் அண்ட் வந்து மெசேஜ் இண்டிகேஷன் இது எல்லாமே காட்டுது. அது போக ஃபோன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜில் இருக்கோ அப்படின்னு காட்டுதுங்க. இது வந்து எனக்கு பெரிய ஃபியூச்சராக தெரில, பட் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கிறதுனால பைக்கோட மைலேஜை பற்றி அதுக்கப்புறம் பைக்கை வந்து எங்கெல்லாம் பார்க் பண்ணியிருந்திருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அந்த ப்ளூடூத் ஆப்பில் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க.
வரட்டும் இல்ல பசங்க யாராவது எடுக்கட்டும் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த பைக்கை பூந்து விளையாண்டுலாம் டிடிஎஃப் சரிங்களா. நானும் வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யமகா உண்மையாவே வேற லெவல்ப்பா. ஆனா நல்லா பார்த்து பார்த்து தரமா செய்யறாங்க. ரொம்ப ரொம்ப லேட்டஸ்டான பைக்கு, செம்ம டெக்னாலஜியான பைக்கா இருக்குங்க. அப்புறம் வந்து அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க டிடிஎஃப். ஸோ வந்து நான் கூட வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஒருவேளை இந்த வாட்டி நமக்கு பல்ப் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் அப்ராட் கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இந்த வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து R15V4 அண்ட் எம் வந்து ஃபர்ஸ்ட் பைக்கு வந்து இந்தியாவில் தான் லான்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து வேற லெவலில் ஸோ வந்து இந்தியாவுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து எல்லாரும் யமகாவை வந்து விரும்புறதுக்கு காரணம் வந்து இன்ஜின் குவாலிட்டிங்க சரிங்களா. அடிச்சுக்கவே முடியாது இன்ஜின் குவாலிட்டியை. அதனால தான் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து யமகா விரும்புகிறாங்க. இன்ஃபேக்ட் நானும் வந்து பார்த்தீங்கன்னா யமகாவை அதனால தான் விரும்புகிறேன். இப்போ கிட்டத்தட்ட நம்ம பைக் வந்து 50,000 கிலோமீட்டர்ஸ் வரப்போது ஃபுல்லாமே விரட்டு விரட்டு விரட்டி தாங்க ஓட்டினேன். நான் வண்டி எடுத்து 300 கிலோமீட்டர்ஸ்லேருந்து விரட்டி தான் ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு சின்ன வேலை வச்சது இல்லைங்க. அவ்வளவு தரமான ஒரு இன்ஜின் குவாலிட்டியான பைக்கு. பட் இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னா இந்த சைடு ஃபேரிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காதுங்க. இது நம்ம கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை. R3ல வந்து இருக்கிற குவாலிட்டியும் R15V3ல இருக்கிற அந்த சைட் ஃபேரிங்கோட குவாலிட்டியும் ரொம்ப டிஃப்ரெண்ட். R3ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் V3ல வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும். வெயிட்லெஸ் அதெல்லாம் ஒரு காரணம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தாங்க. என்ன பண்றது, எல்லாம் இருக்கிறது தானே. எல்லாத்தையுமே பண்ணணும்னு நினைச்சா இவங்களால இந்த ரேட்டு கொடுக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. இன்னும் விலையேத்திடுவாங்க. வேணாம் வேணாம், நமக்கு இந்த குவாலிட்டியே போதும். அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, பைக்கோட வெயிட் அதே சேம் தாங்க. அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துட்டாங்க, டிராக்ஷனல் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க, அண்ட் வந்து குயிக் ஷிஃப்டர் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணாலும் சரி, ஸோ வந்து சேம் வெயிட்ல தான் இருக்கு, அதனால பிரச்சனையே கிடையாது. வெயிட் பண்ணலாம் டிடிஎஃப், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பைக் ஓட்டும் வேற லெவல் செஞ்சிடலாம். அதே மாதிரி R15V3 வாங்கட்டுமா, இல்லை R15M வாங்கட்டுமா, இல்லைனா R15V4 வாங்கட்டுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தா அதுக்கான பதில் என்கிட்ட இல்லைங்க. இதுதான் உண்மையான வார்த்தை, அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. பைக்கு நம்ம நேரில் பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நான் பாட்டுக்கு ஒரு சஜஷனை கொடுத்துட்டேன்னா வைங்களேன், நீங்கள் எடுத்துகிட்டு ஃபீல் பண்ணிடக்கூடாது, அச்சோ இந்த பைக் வாங்கிருக்கலாமோ, அச்சோ அந்த பைக் வாங்கிருக்கலாமோ நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. என் டிடிஎஃப் ஃபீல் பண்ணுறத இந்த டிடிஎஃப் நான் தாங்கிக்க மாட்டேன். அதனால தாங்க ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பைக்கை வந்து கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணிட்டு கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாக வீடியோ மேக் பண்ணுறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு யாராவது வந்து அந்த பைக்கை வந்து ரிவ்யூ பண்ணாங்கன்னா அவங்களோட வீடியோவை பாருங்கள், டிடிஎஃப் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு 1,90,000லேருந்து 2,10,000 வரைக்கும் வந்துடும் டிடிஎஃப். வருத்தமாக தான் இருக்குது. நான் பைக் வாங்கும்போது 168,000 ரூபா, 20,000 ரூபா, அதை விட கம்மியான ரேட்டில் வாங்கினவங்களும் இருக்காங்க. சரி, நம்மளதே வச்சுக்கலாம். 170,000 ரூபாய்க்கு வாங்கினது 210,000 ரூபா, 2,02,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். பட் இருந்தாலும் இவ்வளோ அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு தரமான ஃபியூச்சர் தாங்க. பட் பவரை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டுருக்கலாங்க. ஒரு 20 PS ஆர் 22 PS 21 PS கொடுத்துருந்தா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம். பட் என்னங்க பண்ணுறது, எல்லாம் இருக்கிறத எனக்கு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டில் இந்த எல்லோயிஷில் கண்ணு வர்ற மாதிரி இந்த சைடில் இருக்கிறது, அதெல்லாமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சிங்க. நல்லா டிசைனை பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. பைக்கை நேரில் பார்த்தா தான் இன்னும் நம்மளோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்ல முடியும். வரட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட பண்ணிக்கிறேன். வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்டுட்டுக்கோங்க. இனிமேல் நம்ம வீடியோ ஷார்ப்பாக 5 மணிக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலைங்க, ஏன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, எல்லாத்தையும் ப்ராப்பராக யோசிச்சு பண்ணணும். ஏன்னா நம்மளோட வீடியோ டைமிங் இதுதான் அப்படின்னா இதே தான் வைப்பேன். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா, டேக் கேர். எவ்வளோ வேகமாக போனாலும் சேஃபாக போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பாய், டிடிஎஃப் லவ் யூ. பார்த்து சேஃபாருங்க, மறக்காமல் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி எடுங்க. ஹெல்மெட் ரொம்ப முக்கியங்க. பாய்.